நீ சாப்பிடல, சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, உன்னுடைய உடம்புக்குள்ள சுகர் லெவல் ஏறுது. சுகர் ஏறுதா, அப்சார்ப் ஆகுதா, சுகர் ஏறுதா, குளுக்கோஸ் லெவல் ஏறுதா, நல்லா ஒரு 100ல இருக்கும். சாதாரணமா பாஸ்டிங்ல வந்து 100க்கு கீழே இருக்கணும், 95, 96, 100 அப்படி இருக்கும். சாப்பிட்ட உடனே சுறு 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 சுறுன்னு ஒரு 150, 200 வரைக்கும் போகுது. 150, 160 எல்லாம் போகுது. உடனே என்ன பண்ணுது, இன்சுலின் ஒருத்தர் வராரு. எங்க இருந்தோ எங்க இருந்தோம்னு அப்ப சொன்னாரு, ஆனா அதுக்கப்புறமா தெளிவா சொல்லிட்டாங்க, அவர் வந்து நம்மளுடைய பான்க்ரியாஸ் கணையத்துல இருந்து வராரு. அவர் வந்து நேரா உள்ள வந்தோடனே பிளட்ல வந்து இன்சுலினை வந்து நம்ம சிம்பிளா சொல்றதா இருந்தா அது ஒரு சாவி மாதிரி, கதவை திறந்தாதான் ஒரு பொருளை வந்து வீட்டுக்குள்ள வைக்க முடியும். வராண்டால ஒரு பொருள், வராண்டாங்கிறது பிளட், அந்த வராண்டால வந்து பிளட்ல வந்து அப்படியே குளுக்கோஸ் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஒரு ஒரு அறை, இன்சுலின் தான் சாவி. இன்சுலின் என்ன பண்ணுது, அந்த அறைய கதவை திறந்து இந்த ஃபுட்டை குளுக்கோஸ் எடுத்து செல்லுக்கு உள்ள போட்டு டம்முன்னு கதவை மூடிட்டு போயிருது. இந்த வேலையை தான் இன்சுலின் செய்யுது. இந்த இன்சுலின் இல்லாத போதான் அந்த வராண்டால இருக்கக்கூடிய சுகரு செல்லுக்கு உள்ள போக முடியாம அப்படியே கடந்து அதிகமாகி கடைசியில ஒரே வழி வந்து சர்வீஸ் டோர் வழியா தான் வெளியில வர முடியும். ஸோ அது என்ன பண்ணுது, நீங்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், நிறைய ரூம்ஸ் இருக்கும், ஒரு எமர்ஜென்சினா வர்றதுக்குன்னு ஒரு படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, அதுல யூஸ்வலா யாரும் போக மாட்டாங்க. இப்போ வராண்டால எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க, யாராலையும் ரூம்குள்ள போக முடியலன்னா லிப்ட்ல கொஞ்சம் பேர் தான் போக முடியும்ன்றப்போ கடைசியில என்ன பண்ணுவாங்க, அந்த எமர்ஜென்சி அந்த சர்வீஸ் டோர் வழியா தான் கீழே படிக்கட்டுல இறங்கி ஆகும். அதே மாதிரி வராண்டால இருக்கக்கூடிய குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போக முடியாம படிக்கட்டு வழியா இறங்கி யூரின்ல போய் யூரின்ல வரும், சிறுநீர்ல வரும். அதுதான் அந்த காலத்துல யாரு 2000 வருஷம் முன்னாடி ஹிப்போக்ரட்டிஸ் காலத்திலேயே பார்த்தாங்க. சில பேர் யூரின் போயிட்டு வந்தோடனே அந்த இடத்துல எறும்பு முக்கிது, சில பேர் யூரின் போயிட்டு வந்தோடனே அந்த இடத்துல மனுஷன் கூட போக முடியல, எறும்பு கூட போவாது, அவ்வளவு நாத்தம். ஆனா சில பேர் போயிட்டு அந்த இடத்துல எறும்பு முச்சு விரும்பு குப்பு குப்பு குப்புன்னு முக்கிது. அப்ப அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ண போறாங்கல்ல 2000 வருஷம் முன்னாடி கிரேக்கத்துல, அவன் சொல்லியிருக்கான் அந்த ஆள் வந்துட்டு போனாலே மோசம்ப்பா, எறும்பு முக்கிதுப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த ஆளை பிடிச்சு கேட்டாங்க, ஏன்டா யூரின்ல மட்டும் ஏன்டா எறும்பு வருது அப்படின்னு. எனக்கு என்னப்பா தெரியும், உங்களை மாதிரி தான் நானும் தண்ணி குடிக்கிறேன், ஆனா ஏன் யூரின்ல வந்து எறும்பு முக்கியதுன்னு. ஸோ அப்புறம் அந்த எறும்பை வந்து அது ஒருத்தனுக்கு ஒரு ஐடியா தோணி அதை கொஞ்சம் நக்கி பார்த்துருக்கான், நக்கி பார்த்துட்டு இனிப்பா இருக்குப்பா ஸ்வீட்டா இருக்குப்பான்னு சொல்லியிருக்கான். ஏ உன் யூரின் ஸ்வீட்டா இருக்கடா, உன் சிறுநீர் ஸ்வீட்டா இருக்கடான்னு சொன்னோடனே ஸ்வீட் யூரின் டயபெட்டிஸ் அப்படின்னு அது அந்த காலத்துல வந்து இருக்கிறது. சரி, அங்க நம்ம இப்போ போவானா, பின்னாடி போவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சுகர் வந்துச்சுன்னா இன்சுலின் வருது, இன்சுலின் வந்தோடனே சுகர் லெவல் இறங்கிடுது இல்லையா. சுகர் லெவல் இறங்கின உடனே மூளைக்கு யாரோ சொல்றாங்க, சுகர் எல்லாம் கீழே இறங்கிடுச்சுப்பா, சாப்பிட்டு கொஞ்சம் ஏத்துங்கடா மேல அப்படின்னு. உடனே பசி வருது, பசி வந்தோடனே நம்ம சாப்பிடுறோம். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஹைப்போ தலாமஸ் ஒருத்தர், அவரு தான் சொல்லுவாரு, பசி உணர்வு போதும் என்ற உணர்வு எல்லா உணர்வையும் உருவாக்கக்கூடிய ஆணி வேறாக இருப்பது வந்து ஹைப்போ, அந்த ஹைப்போ தலாமஸ்ங்கிற ஒரு பகுதி மூளையுடைய இடத்துல இருக்கு, பினியல் கிளாண்டுக்கு மேல இருக்குது. அதுதான் வந்து மூளையின் முழுமையான கண்ட்ரோலை வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு ஹைப்போ தலாமஸ்.